திருவண்ணாமலை நகரத்தில் 2ஆம் தேதி இரவு ஏகே சேற்றம் என்ற அடிப்படையில் இந்த பகுதியிலே ஒரு பெரும் காற்று இடியுடன் கூடிய காற்று ஒன்று 11 மணி நேரில் இந்த பகுதியில் வீசியதனுடைய அடிப்படையில் நான் நின்று கொண்டு பேசுகின்ற பின்பகுதியில் தென்னை மரத்தில் ஒரு இடி விழுந்தது. அதன் மூலமாக தென்னை மரம் பற்றப்பட்டு இந்த பகுதியில் 3 கடைகள், ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு அவர்கள் பயன்படுத்துகிற சைக்கிள் கடை, புதிய புதிய சைக்கிள்கள்லாம் லூதியானாவிலிருந்து வரவைக்கப்பட்ட சைக்கிள் அவைகளெல்லாம், அதனோட தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட மின்சார சாதனங்கள் உள்ள ஒரு கடை, அதனுடைய தொடர்ச்சியாக குடும்பங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பொருட்கள் அதனுடைய கடை. இது அண்ணாமல் இதன் பின்பகுதியில் விவசாயிகள் பயன்படுத்துகிற பம்ப் செட், அதனுடைய குடோன் ஒன்று அங்கே இருந்தது. ஆக ஒரு குடோன், 3 வியாபார தலங்கள், இவைகள் இடியின் மூலமாக ஏற்பட்ட அந்த விபத்தின் அடிப்படையில் 100% பொருள்கள் எல்லாம் எரிந்துவிட்டது. எரிந்ததோடு மட்டுமல்ல, அந்த ஜுவாலையினுடைய தாக்கங்கள், நெருப்பினுடைய தாக்கங்கள், அதன் மூலமாக கட்டடங்கள்லாம் அங்காங்கு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற மேல் பகுதியில் இருக்கிற இரும்பு கூரைகள் எல்லாம் முழுமையாக உருகி போய் கிடக்கிறது. எனவே இதை திருவண்ணாமலையில் இருக்கிற வர்த்தக சங்கத்தினுடைய நிர்வாகிகள் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வாக்குகள் என்ற பகுதியில் பல பணிகள் இருந்த காரணத்தினால் இன்றைய காலை இந்த இடங்கள்லாம் நான் சுற்றி பார்த்தேன். சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரியை அழைத்து உடனே அரசிற்கு இதனுடைய மதிப்பீடுகள்லாம் தயார் செய்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்ய சொல்லியிருக்கிறேன். பரிந்துரைக்கு முன்னால் மனு முதலமைச்சர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து எந்தெந்த வகையிலே அரசாங்கத்திற்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வதற்கு நான் மேற்கொள்ளுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.